ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறையா ப்ராடக்ட் வந்துட்டு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நைக்கால இருந்தோம், அமேசான்ல இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரோசோன் மாலில் வந்துட்டு மினிஷோவில் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு ப்ராடக்ட் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸாக நான் வீடியோவே எடுக்கலை. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட் ஷிஃப்ட் தானே போயிட்டு இருந்தேன். இப்போ டே ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நியூ ஜாப் வந்துட்டு நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ அதனால் தூக்கம் அதெல்லாம் வந்துட்டு செட் ஆகிறதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால தான் வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் கேப் எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு பேக் டு த ஃபார்ம். ஸோ இன்றைக்கே வந்துட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆங்கிள் ஒரு மாதிரி கிராஸாக வச்சுருக்கேன். பிகாஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த கசகசன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கேமரா ஆங்கிளை கொஞ்சம் இப்படி வச்சு நான் அப்படியே மறைச்சி உட்காந்துட்ருக்கேன். அண்ட் வந்துட்டு இன்னும் லேட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீக் எனக்கு வீக்கெண்டு. ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட். அப்போது வீக்கெண்டில் வந்துட்டு வீடியோ எடுக்காட்டி நான் அடுத்த வீக் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துட்ருக்கேன். பிகாஸ் டே ஷிஃப்ட்டுங்கிறனால கொஞ்சம் டைம் பத்த மாட்டேது. நைட் ஷிஃப்ட்டுங்கும் போது நான் எந்திரிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லைட்லேயே வந்துட்டு இந்த நேச்சுரல் லைட்லேயே எடுப்பேன். பட் வந்துட்டு டே ஷிஃப்ட் போகிறனால வந்துட்டு அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்போவே வீடியோ எடுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் காமிக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நைக்கால வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ரெண்டு தான் வந்துட்டு ஹேர் கேர் ப்ராடக்ட் அந்த மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தெரியுதா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் 2 வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன். 2 பிராண்ட்லேருந்து ப்ராடக்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்டினரி பிராண்ட். ஸோ புதுசாக வந்துட்டு நைக்கால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ நானும் பிராண்டை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமலிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 பிராண்ட்லேருந்து தான் நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிக் பண்ணியிருக்கேன். வேறு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நைக்கால் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாப்கின். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. கடந்த ஒரு 8 மந்த்துக்கு மேலே, மேபி ஒரு 1 இயர் கிட்டேயே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% காட்டன். ஷஸ் இச்சினஸ்லாம் வந்துட்டு மற்ற நாப்கினை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு பெருசாக வந்துட்டு ரேஷஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற நாப்கின்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயங்கர பாடிக்கு ஹீட்டு தரும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் காட்டன் பேட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லார்ஜ் பேட்ஸ் வரும். அப்புறம் 6 எக்ஸ்ட்ரா லார்ஜ். அப்புறம் 2 பேண்டி லைனர் வரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 215 ருபீஸ். ஸோ வேர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ட்ரான்சமிக் 11%. இது வந்து ஒரு பாடி எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். மெயினாக ஷாப்பிங் பண்ணது இதுக்காகவும் தான். ஆர்டினரி அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்டில் வேறு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹேர் ரீக்ரோத் சீரம். ஸோ ஹேர் க்ரோத் ஆக்டிவ். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி நான் வந்துட்டு ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இது நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நான் கொஞ்சம் விட்டு விட்டு போட்டேன். பட் இந்த டைம் வந்துட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு இது மெயினாக வாங்கினா எனக்கு இங்கே ஹேர் கம்மியாக இருக்குது. ஸோ முடி கொட்டுது, இவ்வளோ தானே கொட்டுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறேன்னு வைங்களேன். கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த இடத்துல கம்மியாயிரும். முடியெல்லாம் கம்மியாகி இங்கெல்லாம் கம்மியாயிரும். ஸோ அதனால ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சீரம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு வளர வைக்கலான்னு இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 4 வந்துட்டு ஆர்டினரி ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்.
பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹைலரானிக் ஆசிட் ஃப்ரம் ஆர்டினரி பிராண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் ஹைலரானிக் ஆசிட். சாரி நான் வந்துட்டு ப்ரொனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக வந்துட்டு பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதான் மெரைன் ஹைலரானிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 ml கிடைக்குது. ஸோ ஆர்டினரியில இன்னொரு ஹைலரானிக் ஆசிட் இருக்கு, அது 700 rupees. பட் இது எதுவுமே ஆஃபர்ல வாங்கல, அப்படியே வாங்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1 year நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம். பட் மினிமலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மினிமலிஸ்ட் ஆர்டினரி கம்பேரிஷன்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஓகேவா. பட் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம 12 months யூஸ் பண்ணலாம்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட் நமக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினரினாலே நமக்கு இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஹெச்ஏ 30%, பிஹெச்ஏ 2%. இது வந்துட்டு ஒரு ஹீலிங் சொல்யூஷன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் நான் ஏன் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் காமிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ரொம்ப லேட் ஆயிரும், அதனால வந்துட்டு காமிக்கல. பட் வந்து பேக்கேஜிங் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் ஆர்டினரில் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் விஎஸ் ஆர்டினரி அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நம்ம சேனலில். தேர்ட் ஒன் ஆர்டினரிலேருந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கஃபேன் சொல்யூஷன் ஃபார் ஐக்கு வந்துட்டு அண்டர் ஐக்கு வந்துட்டு நம்ம போடுறது. நான் ஒன்று வந்துட்டு எக்கட்லேருந்துட்டு ஐ சீரம் வச்சுருக்கேன், எனக்கு பெருசாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. பட் இது வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு இன்னொரு 1-2 months யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, த லாஸ்ட் ஒன் ஃப்ரம் ஆர்டினரி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நயாசெனமிட். ஸோ ஆர்டினரி பிராண்டில் நயாசெனமிடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுவும் வாங்கியிருக்கேன், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேவா, சரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் ஃப்ரம் ரீ ஈக்குவல். பார்த்தீங்க அப்படின்னா செராமைட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்துட்டு நல்லா இருக்கு, நல்ல சில்கி லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 rupees. ஸோ வேர்த் பையிங் சொல்லுவேன், 100 grams உங்களுக்கு 350 rupees கிடைக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், இந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், இதுதான் வந்துட்டு நான் செகண்ட் டைம் இவ்வளோ ஹியூஜாக வந்துட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறது. பிகாஸ் வந்துட்டு எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் தீந்து போச்சு, எனக்கு ஆசாரெக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், எல்லாமே தீந்து வச்சு தீர்த்துட்டேன். அதனால் வந்துட்டு சரி நியூ அப் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லிப் பாம்ஸ், இப்போ ஷாப்பிங்னு பண்ணாலே கண்டிப்பாக ஒரு லிப் பாம்னாச்சும் நான் வாங்கிடுவேன். ஸோ இந்த ரெண்டு லிப் பாம் எனக்கு ஆல்ரெடி தீந்துருச்சு அப்படிங்கிறனால ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபெலின்லேருந்து இந்த கலர் சேஞ்சிங் லிப் பாம், பீச் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. ஸோ எனக்கு லிப் பாம்ஸ்லேயே வந்துட்டு 3 தான் வேர்த்துன்னு நான் சொல்லுவேன், இது ரெண்டா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவியாலேருந்து அந்த ஷெரி லிப் பாம், நீங்கள் அது கூட வாங்க வேணாம், இது ரெண்டுமே போதும், சூப்பராக நல்லா மாய்ஸ்டரும் பண்ணும், அதே சமயம் நல்லா டிண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது தாராளமாக இதுக்கு மூவ் ஆகலாம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் லிப் பாம் பார்த்தீங்க அப்படின்னா SPF இருக்கிற மாதிரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபாப்மெட்லேருந்து இந்த லிப் பாம், 1 year கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் அந்த பழைய லிப் பாம், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, லாஸ்ட்டாக இவ்வளோண்டுதான் இருந்ததுனால தூக்கி போட்டு இது வாங்கிட்டேன். ஸோ நைட் காலந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணேன். ஸோ போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரோஜன் மால் போயிருந்தேன். ஸோ மினிஷோ வந்துட்டு கடை இருந்தது. ஸோ மினிஷோவில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஒன்றா மால் போனால் ஷாப்பிங் பண்ண மறந்துடுவேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட காசு இருக்காது, அந்த சமயத்தில் தான் போவேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்னாச்சும் வாங்கிறோன்னு நினச்சேன். பட் நான் 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கண்ணாடி வாங்கியிருந்தேன். சாரி நான் ஓப்பன் பண்ணால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், டைம் போயிடும் சீக்கிரமாக.
ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு கண்ணாடி வந்துட்டு ஹேண்ட் மிரர் ஒன்று வாங்கியிருந்தேன். மேக்கப் ஹால்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம், அதனால் வந்துட்டு சாரி மேக்கப் வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம், அதனால் வந்துட்டு ஒரு ஹேண்ட் மிரர் கண்டிப்பாக வேணும்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான், 199 ருபீஸ்க்கு வேர்த்து. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஷீட் மாஸ்க். யூஸ்வலாக நான் வந்து ஷீட் மாஸ்க்லாம் வந்துட்டு போட மாட்டேன், சரி யூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து 60 ருபீஸ். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் பப்பாயா ரேஞ்சில். அண்ட் த லாஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் மினிசோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. நீங்கள் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் ப்ராப்பராக வரமாட்டேது. மெயினாக நீங்கள் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லாரும் வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக தான் வந்துட்டு நான் டே ஷூட் மூவ் ஆனேன் அப்படின்னு, எனக்கு தூக்கம் செட் ஆகவே இல்லை. பிகாஸ் நான் 6 இயர்ஸ் வந்துட்டு நைட் ஷிஃப்டில் இருந்தேன். ஸோ திடீர்னு வந்துட்டு டே ஷிஃப்ட் மாறினா வந்து மெட்டபாலிசம் எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லாமே, இப்போ நம்ம தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா தூங்குறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ நம்ம வந்துட்டு இது கண்ணில் போட்டுட்டு தூங்கிட்டோன்னா நம்ம நல்லா தூக்கம் வந்துடுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ தூக்கம் வாட்டி நம்ம முழிப்போம், செல்ல நோண்டுவோம், அப்படிலாம் இருக்கும். பட் இது நம்ம போட்டுட்டோன்னு வைங்களேன், இப்போ நம்ம முழிக்கிற சமயத்துலையும் கண்ணை டக்குன்னு முழிக்க முடியாது. ஸோ தூக்கம் நல்லா வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வந்து டே நைட் ஷிஃப்டில் இருக்கிறவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். லைட் வெளியே இருக்கிற லைட் வந்து நமக்கு வராது, கூசாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ இந்த இது இந்த பேக் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை வார்ம் வாட்டரில் முக்கி வச்சுட்டு இதை நம்ம உள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வேர்த்து. திருப்பி நான் மால்க்கு போகும்போது கண்டிப்பாக இது ஒரு ஒன்று வாங்கி வச்சுப்பேன். இன்னொரு வேறு கலரில் வந்துட்டு இன்னொரு வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம ஒன்றே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா வந்துட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும், வாஷ் பண்ணி போடணும். ஸோ அதனால் வந்துட்டு இது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெரில நான் வந்து ரெண்டு வீடியோவாக போடுவேனா இல்லை வந்துட்டு ஒரே வீடியோவில் கண்டினியூ பண்ணுவேனா எனக்கு தெரியல. ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அமேசானில் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மினிமலிஸ்ட் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ சொன்னேன் இல்லையா ஹேர் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு. ஸோ இதுதான், இது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் எனக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு இருந்தது, டேண்ட்ரஃப் இருக்குது, அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிராண்ட்லேருந்து ஹேர் ஸ்கால்ப் மசாஜர் ஷாம்பு ப்ரஷ். இது வந்துட்டு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி தான், வேணும்னா மசாஜும் பண்ணிக்கலாம், ஷாம்புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை தான், நல்லாயிருக்கு. அதே சமயம் நல்லா மசாஜ் பண்ணுது, க்ளீன் பண்ணுது. ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக்லாம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா பிளாஸ்டிக்கில் வரும்னு நினச்சேன், பட் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பிராண்டில் இருக்குது, பட் ரொம்ப ஃபேமஸான பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தான், இந்த ரோஸ் பிராண்டுங்கிற இது தான். ஸோ இது நல்லாயிருக்கு, இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஓகேவா. ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கின் கேர் பாடி கேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வாங்கியிருந்தேன் சாரி, மினிஷோலேருந்து வந்துட்டு இந்த ஃபேஷியல் ரேசர் வந்துட்டு 4 வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு மாலிலாம் இருக்காது, அதனால் வந்துட்டு ரொம்ப நாளாக அது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஷியல் ரேசரும் போயிடுச்சு, அதனால் வந்துட்டு இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு 150 ருபீஸ் 4 ரேசர் கிடைக்கும். இது வந்து நான் தனியாகவே ரிவ்யூ போடுறேன், அதனால் ஓப்பன் பண்ணிலாம் காட்டல ஓகேவா. ஸோ இது ஒன்று. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மினிமலிஸ்ட்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஓட் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து 3 ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் வாஷ், இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் தான், பெருசாக மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, பட் மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ், கைண்ட் ஆஃப் செட்டாஃபில் இருக்கு இல்லையா அது மாதிரி ஓகேவா. ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு.
ஸோ பேக்கேஜிங் நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ். ஸோ செட் ஆஃபில் வந்துட்டு பெரிய டப்பா வச்சுருந்தோம், 1 லிட்டர் டப்பா. அது தீந்துருச்சுங்கிறனால நான் வாங்கிட்டேன். அதான் சொன்னேன்ல இந்த டைம் எல்லா ப்ராடக்ட்டும் தீந்துருச்சு அப்படின்னு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபேஸ் வாஷ் தான். இது வந்துட்டு அக்வா பொரின் பூஸ்டர் 5% கிளன்சர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கல, இது மேக்கப்பை ரிமூவ் பண்ணுதா என்ன அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுறேன். அண்ட் தேர்டு ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க மூணு ஃபேஸ் வாஷ் தான் வச்சுருக்காங்க, நான் மூணுமே வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். எனக்கு மினிமலிஸ்டில் வாங்குறேன் அப்படின்னா இது மேண்டேட்ரி, கண்டிப்பாக வந்துட்டு இதை வாங்கிடுவேன். ஸோ எல்லா ஃபேஸ் வாஷும் இப்படி தான் இருக்குது, அந்த ஓட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு டின் டப்பாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா மேக்கப்பை ரிமூவ் பண்ணும், பெருசாக ட்ரைனஸ் கொடுக்காது, நல்லாவும் இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன், தீந்துருச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியது, செகண்ட் டப்பா இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டில் வாங்குகிறேன் அப்படின்னா இதுவும் மேண்டேட்ரி. இது வந்துட்டு SPF 50 இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இதுவும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வேர்த் பையிங். 399 ருபீஸ்க்கு வேர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. வந்து நான் ஃபோர்த்து டப்பாவே வந்துட்டு இது 4th ஆக்சுவலாக நான் வாங்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒயிட் காஸ்ட்லாம் இல்லவே இல்லை. 400 ருபீஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் காஸ்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு 800, 900, 1000+ தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் இப்போ 400 நமக்கு கிடைக்குது அப்படின்னா சூப்பர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாடி சம்மந்தமானது, பாடி லோஷன். ஸோ மினிமலிஸ்டில் வந்துட்டு இந்த பாடி எக்ஸ்ஃபோலியேட்டர் அப்புறம் பாடி லோஷன்லாம் வந்துட்டு வாங்கி நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடடா நமக்கு சூப்பராக இருக்கே, எக்ஸ்ஃபோலியேட்டர் பாடிக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவோம், பட் கெமிக்கல் பீலிங் மாதிரி இருக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் வாங்கிட்டேன். அது நைக்காலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைக்கா ஹாலில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி லோஷன், SPF 30 இருக்கிற மாதிரி ஒரு பாடி லோஷன். எனக்கு ரொம்பவே தேவைப்படும் அண்ட் உங்களுக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம பாடி லோஷன் தான் போடுவோம், இப்போ வெளியே நம்ம வெயிலில் சுற்றுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு கையில் போட்டுட்டு இருக்க முடியாது, பிகாஸ் சன்ஸ்க்ரீன் காஸ்ட் அதிகம், விலை அதிகம் இல்லையா, நம்ம கைக்கு ஃபுல்லாக குவான்டிட்டி தேவைப்படும். அப்போ வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் நமக்கு 15 டேஸ்லேயே வந்துட்டு காலியாயிரும். ஸோ இந்த மாதிரி பாடி லோஷன் 150 கிராம் நமக்கு SPF 30 இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னா நிஜமாலே வரவேற்கத்தக்கது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டே ஷிஃப்ட் இல்லையா, ஸோ எனக்கு வந்து 10:30 ஷிஃப்ட்டு, மார்னிங் 10:30 to 7:30. ஸோ நான் வெயில போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆஃப் ஹேண்ட்லாம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாடி டேன் ஆகுது, நல்லாவே தெரியுது, தெரியுதான்னு உங்களுக்கு தெரில. ஸோ நல்லா டேன் ஆகுது, அதனால இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில, பட் ஓகேவா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரம் தான் மூவ் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் வாங்கியிருந்தேன். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பென்தனால் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன், அது எனக்கு சரி செட் ஆகலை, இதை பற்றி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு வாங்கலாம், சிபிகாம் அப்படி சிபிகாம் ப்ளஸ் ஓட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன், நானே இன்னும் பேக்கேஜிங் பார்க்கல, பார்த்துருவோம். ஓகே ஃபைன், டியூப் பேக்கேஜிங் தான். ஓகே ஸோ இது ஒன்று. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சீரம் தான், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சீரம். இது வந்துட்டு 16% இருக்கிற மாதிரி, இதில் வந்துட்டு விட்டமின் இ இருக்குது, ஃபெருலிக் ஆசிட் இருக்குது. ஸோ புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணலான்னு. நான் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளம்மோட விட்டமின் சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மார்னிங் டைம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போவேன். ஸோ அது வந்துட்டு இத்தினோண்டு தான் இருக்குது, இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட தான் வரும். ஸோ அது தீர்ந்தோடனே இது வந்துட்டு நான் பேக்கப்புக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று, நான் இன்னும் பிரிக்கலாம் இல்லை, ஓகேவா. ஸோ அது தீர்ந்தோன்னு இது யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு சீரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயாசினமே 10% இருக்கிறது. ஸோ மினிமலிஸ்ட்டில் வந்துட்டு மினிமலிஸ்ட்னாவே நயாசினமே நயாசினமே தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப ஃபேமஸான சீரம். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ஆர்டினரியும் ஒரு நயாசினமேட் வாங்கியிருக்கேன், ஸோ அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறக்காக இதுலேயும் நயாசினமேட் வாங்கியிருக்கேன். பட் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ
ஸோ இது மட்டும் நான் காமிக்கிறேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோ மாதிரி கலந்துருக்கும், ஓகேவா? ஸோ இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டேஸாக தான் யூஸ் பண்ணுறேன், மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆல்ஃபா அப்படின்னு ஃபேவரட் சீரம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், பட் இந்த டைம் அவங்க எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லைனு, ஏன்னு தெரியல. இதெல்லாம் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சேஞ்ச் பண்ணது. ஸோ பிரைட்னஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி போடுவேன், இல்லை ஃபங்க்ஷனுக்குலாம் போடணும் 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பிரைட்னஸ் சீரம் போடுவேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அவுட் சீரம் இல்லைனா ஆல்ஃபா ஆர்பியூட்டின். என்னோடய ஃபேர் அவுட் சீரம் வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் தீந்துடும், ஓகேவா? அதை நைட்டு யூஸ் பண்ணுவேன், வீக்லி ஒரு 2x-3x யூஸ் பண்ணுவேன், அது தீந்துடும் 1 வீக்கில். ஸோ அதனால வந்துட்டு பேக்கப்புக்கு வந்துட்டு இந்த டைம் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ஃபா ஆர்பியூட்டின் வந்துட்டு ஆல்ரெடி நான் 2 பாட்டில்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன், இது 3rd one. ஸோ என்னோடய ஃபேட் அவுட் தீர்ந்தனால இந்த டைம் வந்து இது வாங்கிட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட். ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு ஓல்டு, இப்போ தான் மினிமலிஸ்ட் வந்துட்டு அவங்க நியூ வெர்ஷன் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் மாற்றி. பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கல எனக்கு ஹைலரானிக் ஆசிடு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க 4 types ஆஃப் வந்துட்டு ஹைலரானிக் ஆசிட் வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சொன்ன மாதிரி கம்பேரிசன் பண்ணலாம், ஆர்டினரி விஎஸ் மினிமலிஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாங்கிறனால இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ஓகேவா? அண்ட் இன்னொரு நான் சொன்ன மேம் அண்ட் இன்னொன்று என்ன, ஆல்ஃபா பியூட்டி விட்டமின் சி ஹைலரானிக் ஆசிட். ஸோ த லாஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப சேடு, ரொம்ப லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினால் 3% இருக்கிற மாதிரி ஒரு சீரம். ஸோ நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு மினிமலிஸ்ட்ல தான் வாங்கியிருந்தேன், ரெட்டினாய்டு வாங்கியிருந்தேன், அது நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணி அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ ரெட்டினால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு தான் ஏஜ் வந்துட்டு ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ 25+ இது ஒன்று வாங்கிட்டேன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் ஷாப்பிங் ஹால் கிட்ட. ஸோ அவ்வளோதான் ஷாப்பிங் ஹால் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.